செம்பியன் மாதேவி பத்திரிகையாளர்களுக்காக செம்பியன் மாதேவி பத்திரிகையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முன்னோட்ட திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம் அற்புதமாக வந்திருக்கிறது நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரைப்படத்தில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்கலாம். அப்படி கேட்கலாம், போகலாம், போயிடலாம். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இல்லை, இது வந்து ஒரு தமிழகம் முழுக்கவே வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியும் பதிவு இல்லை இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, சில கிராமங்களில் நீங்கள் அப்படி ஒதுக்க முடியாது. ஆ, சென்னையை தவிர சென்னையில் நடக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை, சென்னையில் நடந்திருக்கு. ஓவராலாக தமிழகம் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நகரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதனால் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை, இந்த படம் நீங்கள் முழுசாக பார்த்துட்டுனா தெரியும், ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை இப்போ ஊக்குவிக்கிற விதத்தில் தான் படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் படம் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் இருக்கு. ஓகே ஓகே, இல்லை காதல்னால ஒழிக்கணும்னு நான் சொல்லலை. இப்படியா? இல்லை இல்லை இல்லை, புரியல. கண்டிப்பா, ஏன்னா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதலை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. நீங்க கேட்டதுக்கு இனங்க அடுத்த படம் வேணா கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம் ரெண்டாவது படம் ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதை வருடங்களை பார்த்தீங்கன்னா 2004லையும் 2014லையும் நடந்த மாதிரி தான் பதிவு பண்ணிருக்கு. 2024ல் நடந்த மாதிரி பதிவு இல்லை, அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய கதை 1980s ஸ்டோரி பேஸ் பண்ணிலாம் நிறைய படம் வந்திருக்கு இல்லையா, நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு படமாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, தேட்டர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சூழல் வந்து படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 நாள் இருக்குது. பதபதப்படம் நீங்கள்லாம் படம் பார்த்துட்டீங்க. என்னால் படம் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ பதபதப்படம் நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன். ஒரு படத்தை வந்து இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணணும். அந்த ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தேட்டர் கிடையாதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறத நினச்சி என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, நான் தான் பண்ணியிருக்கேன். மெம்பர் இல்லை, எல்லார்ட்டையும் பண்ணிடலாம். இந்த செகண்ட் வரலையும் தேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிடலாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அந்த இல்லை இல்லை இல்லை, என்னென்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. இது எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன முடிவு அவனால் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவன் அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே இவ்வளோ ஒரு சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குது. கடைசியில் நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தா அந்த பையன் தான் அவனுக்கு ஸ்ட்ராங்காக வந்து அவள் கூட அப்ரிஷியேட் பண்ணுறான். படத்தில் என்ன வருதுன்னா
ஆசைப்பட்டவங்க கஷ்டப்பட்டு படியேறி மேலே படித்து வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மேல் தட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வேலை வச்சு இல்லாதவனுங்க வேண்டுமே போய் லவ் பண்ணி அந்த பொண்ணில் கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. இதான உண்மை இல்லை இல்லை அப்படி நீங்கள் நீங்கள் உங்க சொல்ல வேண்டும் இல்லை. அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. இது வந்து ஒரு காதலன் காதலி அவங்க ரெண்டு பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புகிறாங்க. அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணு வந்து நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இமீடியட்டாக நாளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஷாக் வந்து அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. நார்மலாக எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம், மச்சான் இந்தமாரி ஒன்று நடந்துருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறப்போ அந்தமாரி ஒரு நார்மலாக அவன் போய் கேட்குறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால அதில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றதான் இந்த படம் இது பண்ணியிருக்க வழியாக வேறு பெருசாக இதில் அந்த கேரக்டர் வந்து டிமினிஷ் பண்ற அளவுக்கு எதுவும் தப்பா தெரியல. ஹீரோவை நல்லாவே காட்டி இருக்கீங்க. என்னதான் நம்ம வந்து பொண்ணு மேல ஆசை வச்சாலும் நம்ம ஃபேமிலி வந்து தொட மாட்டோம். என்னதான் அவங்க பண்ணாலும் ஆனா ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாரையுமே காலி பண்ற மாதிரி இருக்கு. எப்படி ஏத்து போற மாதிரி இருக்கா இது? இல்லை, இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். இந்த இன்சிடெண்ட் உண்மையாகவே நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கலாம். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு யாருமே எனக்கு தெரியாது அப்படின்லாம் விலகிலாம் போக முடியாது. எல்லாருமே ஆ இல்லை நீங்கள் படம் பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் தான் படம் ப்ளே ஆச்சு. இல்லை 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 அதுதான் சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் வந்து சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க. இல்லை வேறு வழியே கிடையாது. சினிமாவுக்காக வந்துட்டோம், சினிமாவுக்கு படம் பண்ணணும்னு வந்தோம். எது இருந்தாலும் போராடி தான் வந்தாகணும், முடிஞ்ச அளவு போராடணும் தியேட்டர் கிடைக்கிறதுக்கான. இன்னைய வரலையும் என்னோடய சொந்த ஊர்லேயே எனக்கு இன்னும் தியேட்டர் கிடைக்கல. என் சொந்த ஊரில் அஞ்சு தியேட்டர் இருக்குது. அஞ்சு தியேட்டரில் ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ கூட கிடைக்கல. இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அது பார்க்கலாம். இல்லை இல்லை அவங்க ஒரு ஒரு படத்தில் ஷூட் ஆல்ரெடி ஒரு 15 நாள் ஷெடியூலில் ஹைதராபாத் போயிருக்காங்க. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோவுக்கு வந்து பிளான் பண்ணலை. திடீர்னு முடிவு எடுத்ததுனால கம்யூனிகேட் பண்ண முடியல, மற்றபடி எதுவும் இல்லை. வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்காண்ணா? தேங்க்யூ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.